கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சில வாரங்களுக்கு பின்பு மறுபடியும் இந்த சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகப்படியான ஊழிய அலைச்சல்களின் காரணமாக என்னால் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கொடுக்க முடியவில்லை. இனி வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட தடைகள் கூட இல்லாதபடி ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியர் 5:10. நம்ம எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல வசனங்களில் இதுவும் ஒன்று. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவர். நல்ல கவனிங்க, இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமானது என்னது? நம்ம நல்லா வாழ்றது ஆண்டவருக்கு பிரியம், பரிசுத்தமாக வாழ்றது ஆண்டவருக்கு பிரியம், பாவம் இல்லாமல் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம், அவர் சொல்றதை கேட்டு நடப்பதும் ஆண்டவருக்கு பிரியம். இதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும், எல்லாரும் அறிந்த காரியங்கள் தான். ஆனால் ஆண்டவர் ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக சில காரியங்களை வேதத்தில் ஆங்காங்கே நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நம்ம என்ன செஞ்சால் அவரை அட்ராக்ட் பண்ண முடியும்? அப்படி இல்லை, நான் வேறு சில வார்த்தைகளில் சொல்கிறேன். நம்ம என்ன செஞ்சால் நம்ம மேலே அவருடைய கவனம் வரும் நல்ல விதத்தில்? நம்ம என்ன செஞ்சால் நம்ம குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார்? நம்ம எவைகளை நிறைவேற்றினால் செய்தால் நம்மை குறித்து ஆண்டவர் பெருமைப்படுவார், இல்லைன்னா மேன்மையாக நினைப்பார். இப்படி பல காரியங்களை நம்மால் சொல்ல முடியும். ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இதை கவனித்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்குள் ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4 காரியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த 4 நம்ம செஞ்சிட்ருக்குறோம், ஆனால் எப்படி செய்கிறோங்கிறத சற்று நான் விளக்கி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது எபிரேயர் 11:6 விசுவாசமாக இருப்பது அவருக்கு பிரியம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பிக் க்வெஸ்டின், நான் விசுவாசிக்காமலா சர்ச்சுக்கு போகிறேன், நான் விசுவாசிக்காமலா ஜெபிக்கிறேன்? அதுவல்ல, பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசம். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே நிற்கிற எல்லாருமே இயேசுவை விசுவாசிச்சு அலனா நம்பி இவர் ஏதாவது நமக்கு செய்வார்னு தான் வந்தாங்க. ஆனால் அங்கே இருந்தவர்களுக்குள் நடக்காத ஒன்று இந்த சகோதரிக்கு நடந்தது. என்னது? அவள் ஒரு சகோதரி, அவளால் நேர போய் பார்க்கிற அளவுக்கான ஒரு நிலையில் அவள் இல்லை. கூட்டம் நெருக்கடிக்கு நடுவில் எப்படியாவது போய் அவருடைய ட்ரெஸ்ஸை ஆகிலும் நான் தொட்டுருவேன், ஃபெய்த், தொட்டால் எனக்கு விசுவாசம். அங்கே வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, வேறு வாய்ப்புகளை அவள் திறந்து வைத்து கொண்டு இயேசுவையும் தேடி போகலை. நம்மில் பல பேர், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி குணமாகும் என்று விசுவாசித்தால் குணமாகும், இல்லை அந்த வியாதியை சில வியாதிகளுக்கு சில பலவீனங்களுக்கு டாக்டர்ஸ் லைஃப் லாங்காக நீங்கள் மெடிசன் எடுக்கணும். இன்றைக்கும் சிலர் வாழுகிறார்கள், நான் மெடிசன் எடுக்க மாட்டேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன், கர்த்தரனுக்கு அற்புதம் செய்வார். கடந்த வாரத்தில் கூட ஒரு போதகரை சந்தித்த போது இவ்விதமாய் தன்னுடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். எல்லா பலவீனங்களும் அவர்களுக்கு இருக்கிறது, ஆனால் அவங்க ஒரு டைம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சு இனி நான் மெடிசன் எடுக்க மாட்டேன், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து இதெல்லாம் சுகமாகிறத நான் பார்த்து சாட்சி சொல்லணும்னு விசுவாசித்தார்களாம். இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதன்படியே அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி அந்த பாஸ்டர்ட்ட வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ என்னுடைய சரீரத்தில் எந்த பலவீனமும் இல்லை, இது என்னுடைய பழைய மெடிக்கல் ரிப்போர்ட், இப்போது மெடிசன் சாப்பிடாமல் சில மாதங்களிலிருந்து எனக்கு வந்த ரிப்போர்ட்ஸ் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களா? நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? கடன் ஒருவேளை பெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம், கடனை அடைப்பதற்கு நம்ம மூளையை போட்டு எவ்வளவு யோசித்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் உங்கள் வாழ்க்கையில் பலவீனமோ கடனோ அதிகப்படியான பிரச்சனைகளோ இருந்தால் கர்த்தர விசுவாசம் பல நேரம் நம்ம மூளைக்கு எட்டினதை யோசிக்கணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், செய்யவே முடியாது. அதை கர்த்தர்கிட்ட கொடுங்க, ஆண்டவரே
எனக்கு இப்படி ஒரு தேவை, எனக்கு இப்படி ஒரு நெருக்கம், நான் கடனில் தவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கன்னு தேவ சமூகத்தில் உட்காருங்க, கர்த்தர் அதற்கான வாசலை திறப்பார். நிச்சயமாக சொல்கிறேன், இப்படி விசுவாசிக்கிறது, நீங்கள் தான் எனக்கு செய்யணும், உங்கள்கிட்டயே நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பத்து பேர்கிட்ட இது இப்படி வாங்கிடலாமா, அந்த இடத்துலேருந்து எடுத்துடலாமா, இதை விற்றுடலாமா, நோ. ஆண்டவரை முழுவதுமாக நம்பி எனக்கு அவர் தான் இந்த விஷயத்தில் செய்யணும்னு சொல்லி நீங்கள் நின்று அவற்றை ஒன்றை வாங்குங்க, அது அவருக்கு புரியும். இரண்டாவது, நீதிமொழிகள் 21:3 நேர்மையாக இருப்பது அவருக்கு புரியுமா? நேர்மையாக இருப்பது, உங்கள் பேச்சில் நீதி இருக்கட்டும், நியாயம் இருக்கட்டும், உங்கள் நடக்கையில் உங்கள் எதிர்பார்ப்புகளில் நீதி இருக்கட்டும், நியாயம் இருக்கட்டும், அநியாயமாக இருக்காதீங்க, அநியாயமாக யாருக்கு விரோதமாகவும் எதையும் பண்ணாதீங்க, அநியாயமாக வியாபாரம் பண்ணாதீங்க, அநியாயமாக தொழில் செய்யாதீங்க. வருமானம் வர்றது போல தெரியும், ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை ஸ்டாப் பண்ணிடுவார், யாரால் அந்த இடத்துலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வர முடியாது. அநியாயமான சம்பாத்தியங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய பேச்சிலும் நினைவுகளிலும் உங்களுடைய கிரியைகளிலும் நடக்கைகளிலும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நீதியும் நியாயமும் இருந்தால் உங்களை குறித்து ஆண்டவர் பிரியப்படுவார். மூன்றாவது காரியம், அதே நீதிமொழிகள் 15:8 செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம் என்று போடப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பாரா? இல்லை. ஜெபத்திற்கென்று சில ஒழுங்குகள் இருக்கிறது, அந்த ஒழுங்கின்படி நாம் ஜெபித்தால் மட்டுமே நம்முடைய ஜெபம் போக வேண்டிய இடத்திற்கு போகும். இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ண ஒரு திருப்தி நமக்கு வருமே ஒழிய அதை கர்த்தர் கேட்டாராங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஹானஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள்னு ஒரு கமெண்ட்ரியில் போடப்பட்டிருக்கு. செம்மையானவர்களுடைய ஜெபம், உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய தேவை உண்மையான இருதயத்தோடு, உண்மையான எதிர்பார்ப்போடு, அந்த மாதிரி ஒரு பொறுப்பு உணர்வோடு. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இல்லை, நல்ல வழிகளில் இல்லை, அல்லனா உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் ரட்சிக்கப்படலை, பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள், எப்படி வேணாலும் ரெஸ்பான்சிபிள் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த செய்தியை கேட்குறீங்கல்ல, வாரந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறீங்கல்ல, பொறுப்போடு உண்மையோடு நீங்கள் முழங்கால் போடுங்க, கர்த்தர் வாசலை திறப்பார். பல நேரங்களில் நம்ம அதை செய்கிறதில்லை, சூழ்நிலைகளுடைய சைஸை பார்த்து நம்ம யோசிக்கிறோம், பிரச்சனையினுடைய வடிவத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். இல்லை, நோ. பிரச்சனை எவ்வளவு கொடிதான் இருந்தாலும், சூழ்நிலை எவ்வளவு உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும், அதை சாதகமாக்கி கொள்ள உங்கள் இருதயம் ஆயத்தமாகட்டும். உண்மையான ஒரு காத்திருத்தலோடு கூட பொறுப்போடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளையை நல்வழிப்படுத்துறது என் பொறுப்பு, அதான் ரெஸ்பான்சிபிள். என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை கர்த்தருக்கு நேராக கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் வாழ்கிற பட்டணம், நம்முடைய தேசம் கர்த்தருக்குள் வரணுங்கிற பொறுப்போடு நம்ம ஜெபம் பண்ணுறோமா? செம்மையானவர்களின் ஜெபம் இதுதான். எல்லார் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க, எல்லார் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, உறவுகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. மாற்ற வரலையே, ஏன்? பொறுப்பை உணர்ந்து நடக்கணும், பொறுப்பை உணர்ந்து ஜெபிக்கணும், அது செம்மையானவர்களின் ஜெபம். கடைசியாக 2 Corinthians 9:7 ஊக்கமாய் கொடுப்பது கர்த்தருக்கு புரியும். இந்த வசனத்தில் ஒரு பதம் இருக்கிறது, நீங்கள் அதை படித்து பாருங்க. அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே, கர்த்தருக்கு கொடுக்கிறத வெளியில் உள்ள அழுத்தத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் கேட்டார், நான் கொடுக்குறேன். எங்கள் பாஸ்டர் தசமபாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார், கொடுக்குறேன். யாரோ ஒருவர் எனக்கு சொன்னாங்க, கொடுக்குறேன். இந்த அழுத்தம் வெளியிலேருந்து வரக்கூடாது, உங்களுக்குள் ஏற்படணும். அப்படி ஏற்பட்டிருக்கா? கட்டாயமாயோ, விசனத்தின்படியோ, ஒரு எரிச்சலோடோ, இது ஒரு கட்டளை, இதை நிறைவேற்றணும், வேற வழியே இல்லை, அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம், அதில் உற்சாகமே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்கு கொடுப்பதாக இருந்தாலும், வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கிற உதவியாக இருந்தாலும், உங்கள் மனசில் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்கணும் அப்போ எனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம்,
நான் கொடுத்தால் என் ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா. நீங்கள் கொடுக்கணுங்கிறத ஒருத்தர் சொல்லி அழுத்தி உங்களை கொடுக்க வச்சா அதில் ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு தடவை தெரியாத விஷயத்தை சொல்லி நீ இப்படி செய்யுங்க அப்படின்னு சிலர் ஆலோசனை கொடுக்கலாம். எப்போதுமே சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருந்தால் உங்கள்கிட்ட உண்மை இல்லை, நீங்கள் கொடுப்பதால் எந்த நன்மையும் இல்லை. உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் ஆண்டவர் கொடுக்கணும், கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். இது கர்த்தருக்குரியதுன்னு எடுத்து வைங்க, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். இது கர்த்தருக்குத்தான் உரிய. மற்ற சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு என்னால் கொடுக்க முடியல, மீதி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும், ஏன்னா மீதி எல்லாத்துக்கும் டேட் இருக்கு. கர்த்தர் உங்களை பரலோகத்தில் குறிக்கணுமா? வாடகை கொடுக்குறோம், ஏன்னா அந்த டேட் தாண்டினா வீட்டிலருந்து வந்துடுவாங்க முதலாளிமார், சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்க, இஎம்ஐ கட்டணும், அதனால் பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துடும், நேரம் வந்துடுவாங்க. ஸோ இது உலகத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிடுறோம். கர்த்தர் தானே, அவர் எப்படி நம்மகிட்ட கேட்பார்? எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நம்மால் முடியும், ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கும்போது மட்டும் அங்கே ஒரு கேள்வி வச்சு ஒரு நியாயப்படுத்துவோம், இதனால் என்னால் கொடுக்க முடியல. பிரியமானவர்களே, மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது அவருக்கு பிரியமில்லை. உண்மையாக விசுவாசிக்கிறோமா? நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கேன், என் வியாபாரத்தில் சரியாக இருக்கேன்னு சொல்கிறது இல்லை, அப்படி இருக்கிறீங்களா? பொறுப்போட உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்கிறீங்களா? அதுதான் செம்மையானவர்களுடைய ஜெபம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? செம்மையானவர்களின் ஜெபம். கடைசி காரியம், கொடுக்குற விஷயத்தில் கர்த்தரை ஏமாற்றாதீங்க. கர்த்தர்கிட்ட நீங்கள் காரணம் சொல்கிறவங்களா இருந்தால் உங்கள் காரியத்துக்கும் ஆண்டவர் காரணம் சொல்லுவார். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நம்ம அறுப்போம். ஸோ இந்த நாலு காரியம், விசுவாசமாக இருந்தீங்கன்னா அவருக்கு பிரியமாக இருந்தது, நீங்கள் நேர்மையாக நடந்தீங்கன்னா அவருக்கு பிரியம், செம்மையான இருதயத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா அதை பிரியமாக ஏற்றுக்கொள்வார். மனதை நியமித்தபடியே, உதித்தபடியே, தோன்றினபடியே, விசுவாசித்தபடியே உற்சாகமாக நீங்கள் கொடுக்குறீங்களா அது அவருக்கு பிரியம், அதற்குரிய பலனும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையானது நல்ல வேளைக்காக நன்றி. உமக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வசனத்திற்காக உம்மை துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும்னு வைராக்கியம் உள்ளவர்கள், அவருடைய மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். உண்மையான விசுவாசத்தை, உண்மையான வாழ்க்கையை, உண்மையான ஜெபத்தை, உண்மையான கொடுத்தலை நிறைவேற்றி உம்மை பிரியப்படுத்த கர்த்தர் உதவி செய். அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். கடைசி காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்களை தேடாமல் உமக்கு அடுத்த விஷயத்தில் ஊக்கமான இருதயத்தோடு, வைராக்கியமான இருதயத்தோடு நடந்து கொள்ள வாழ, தங்களையும் மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தி உம்மண்டைக்கு வர கர்த்தர் உதவி செய். இந்த வாரத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதி மேன்மைப்படுத்து. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.